ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன ப்ளாக் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு ப்ளாக் தான். ஸோ காலையில் எழுந்திரிச்சு என்னோட ரெகுலர் ஒர்க் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பெஷல் பூஜை அப்படின்றதுனால எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து குளிக்க போயிருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. சாமி படத்துக்கு வந்து பூ போடுறது, அப்புறம் வந்து திரி போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம நார்மலாக வந்து பூஜை பண்ணோம். நான் வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை வந்து பண்ணேன். ஸோ அதை வந்து மார்னிங் எடுத்துட்டேன், என்னால் வந்து வ்ளாக் வந்து எடுக்க முடியலை. அது மார்னிங்கே வந்து அந்த பூஜை பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் எல்லோரும் எழுந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு, பசங்களாம் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து எல்லோரும் சேர்ந்து நின்று ஒரு பூஜை பண்ணோம். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து தமிழ் நியூ இயர். ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த வருஷத்துலேருந்து ரொம்ப நல்ல வருஷமாக வந்து அமையணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து எல்லா வேலையும் வந்து முடிச்சிருக்கேன். சாப்பாடு எல்லாமே முடிச்சுட்டு இப்போ வந்து மதியம் லஞ்ச் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காய் நறுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் என்னன்னே தெரில, பாருங்கள், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும் எனக்கு இந்த மாதிரி ஃபீவர் ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும். அண்ட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நான் பெட்டர். அண்ட் பார்க்கலாம், ஓ தலைக்கெலாம் குளிச்சிட்டேன், எப்படியோ காய்ச்சல் போனால் போதும் அப்படி சொல்லிட்டு தலையில் தண்ணி கொறி ஊற்றிட்டேன். அண்ட் நல்ல மூக்கு மட்டும் அடைச்சி இருக்குது. ஓகே, அதுவும் வந்து சரியாயிடும். இப்போ வந்து காய் கட் பண்ணிவிட்டு மதியம் வந்து சமையல் பண்ண போகிறேன். எப்போதும் போல் தான் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் சாம்பார், அவியல், பொரியல், பச்சடி, பாயசம் அதுதான் வைக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். தமிழ் நியூ இயர் ஸ்பெஷல் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாயாசம், ரவை பாயாசம், அவியல், கோஸ் பொரியல், சாம்பார், பருப்பு, பச்சடி, தயிர், உப்பு. ஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் பப்பர் மட்டும் வந்து சூட பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல் லஞ்ச். ஹாய், இந்த விலாக் வந்து இங்கே நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ லஞ்ச் சாப்பிட்ட டைம் பசங்கள்லாம் வந்து விளையாண்டுட்ருக்காங்க. அண்ட் நாங்கள் வந்து மூவி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் வந்து ஓடிட்டுருக்கு, அதனால நான் வந்து மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த விலாக் முடிச்சுட்டு நாளைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் ஒன்று எடுக்க போகிறோம். ஸோ அது வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டில் பை.